எக்ஸாம்பிள் 1.28 டுவெல்த் மேத்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு ராக்கெட்டின் மேல் நோக்கிய வேகம் டி நேரத்தில், யூ ஆர் கிவன் த ஸ்பீட் ஆஃப் த ராக்கெட், அதனுடைய ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ராக்கெட் அப்படிங்கிறப்போ இந்த வேல வந்து போகும், இதனுடைய ஈக்குவேஷன் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் சி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இட் இஸ் கிவன். ஸோ வென் டைம் டி ஈக்குவல் டு 3 seconds இட் கோஸ் 64 miles, வென் டைம் டி ஈக்குவல் டு 6 seconds இட் கோஸ் 133 miles per second, அடுத்து வென் டி ஈக்குவல் டு 9 208 miles per second. ஸோ டி ஈக்குவல் டு 15 இருக்கிறப்போ அதனுடைய வேகம் வந்து என்ன, அதனுடைய ஸ்பீட் ஆஃப் த ராக்கெட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. ஸோ இங்கே க்வெஸ்சனில் கொடுக்கப்பட்டது வி ஆஃப் டி ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் தென் 6 டி தென் ப்ளஸ் சி, சாரி பிடி ப்ளஸ் சி. ஸோ டைம் டி ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறப்போ இங்கே டீக்கு நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம், இம்ப்ளைஸ் வி ஆஃப் 3, வி ஆஃப் 3 ஈக்குவல் டு ஏ டி ஸ்கொயர்னா என்ன வரும், 9 தென் இங்கே டீக்கு 3, ஸோ 3 பி ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு திஸ் இம்ப்ளைஸ் வி ஆஃப் 6 ஈக்குவல் டு இங்கே 6 அப்படிங்கிற 36 ஏ தென் 6 பி தென் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு வந்து வி ஆஃப் 9 தட் இஸ் ஈக்குவல் டு 9னா 81, ஸோ 81 ஏ ப்ளஸ் 9 பி ப்ளஸ் சி. பட் க்வெஸ்சனில் வந்து வி ஆஃப் 3 வி ஆஃப் 6 வி ஆஃப் 9 64 133 208 கொடுத்துருக்கா. ஸோ ஹியர் யூ ரைட் 64 தென் 133 தென் 208, இதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்கு. ஸோ வி ஹவ் ஃபார்ம்ட் ஈக்குவேஷன் 1, 2, 3. ஸோ ஈக்குவேஷன் 1 தென் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 வந்து கொடுத்துருக்கு. ஸோ வி ஆர் யூஸிங் காசியன் நீக்கல் முறைன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்க. ஸோ ஏவோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 9 36 81, பியோட கோஎஃபிஷியன்ட் 3 6 9, சியோட கோஎஃபிஷியன்ட் 1 1 1, தென் இந்த மாதிரி இப்படி கோடு போட்டுக்கணும். இந்த இடத்துல 64 133 தென் 208. ஸோ இப்போ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இங்கே இது 0 0 வரணும் இல்லையா, ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், இன்ட்டு 4. ஸோ இங்கே இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இந்த இடத்துலையும் இன்ட்டு 4 போட்டு இந்த இடத்துல செப்பரேட் பண்ணு. செப்பரேட் பண்ணினா இங்கே என்ன வரும், -36 தென் இங்கே -12 தென் -4 தென் -256. ஸோ இங்கே 36 வரணும்னா ஃபஸ்ட்டு இன்ட்டு 4 பண்ணோம், அடுத்தது 81 வரணும்னா இன்ட்டு 9 போட்டு ஒவ்வொன்றுக்காக இப்படி செப்பரேட் பண்ணியிருக்கு. இதோட எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். R2க்கு நம்ம இது யாருக்குள்ள அங்கே மேலே எழுதணும், பரவாயில்ல. R2க்கு என்ன பண்ணோம், R2 4R2 - R1 இல்லையா. ஸோ R3 கிவ்ஸ் R3 - 9R1. R1-ஐ 9-ஆல் மல்டிப்ளை பண்ணி தென் இங்கே செப்பரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்த பேஜில் இதோட ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ இந்த செப்பரேட் பண்ணி வந்த ஆன்சர் வந்து எழுதிட்டோம். இங்கே முதல்ல வந்து இந்த இடத்துல இங்கே மைனஸ் பண்ணி காமிச்சிருந்தோம் இல்லையா, இந்த மைனஸ் பண்ணுடைய ஆன்சர் வந்து இங்கே வந்து எழுதிட்டோம். இப்போ இந்த R2-வை இந்த மைனஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். R2 கிவ்ஸ் டிவைடு R2 -3-ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ -3-ஆல் டிவைட் பண்ணணும்னா ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 9 3 164 தென் 0
இந்த மைனஸ் 3 ஆல் டிவைட் பண்ணுறப்போ வெறும் 2 இல்லையா. இங்கே வந்து ப்ளஸ் 1, இங்கே 41. ஏன் அப்படின்னா மைனஸ் 3 ஆல் பண்ணுறப்ப மைனஸ் ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும். இங்கே 2, 1, இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கேன். 0, மைனஸ் 18, தென் 8, தென் மைனஸ் 368. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் 3 ப்ளஸ், இது 18 வரணும்னா இது எதால் மல்டிப்ளை பண்ணணும், 6 ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. அப்போ தான் இதை எடுத்து ஆட் பண்ணுறப்போ 18 வரணும். ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே இன்டூ 6, தென் இன்டூ 6, எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 9 இல்லையா, 9, 9, இங்கேயும் 9. அப்போ இதாவது இது பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், ப்ளஸ் 18. ஏன்னா இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறனால சைன் சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். ஸோ இங்கே 9ங்கிறப்போ ப்ளஸ் 9, இங்கே ப்ளஸ், இங்கே 36 இல்லையா. இது வந்து அப்படி எழுதிக்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் 9, 3, 1, 64, தென் 0, 2, 1, 41, 0, 0, 1, இங்கேயும் 1 அப்படின்னு சொல்லி படிச்சு. ஸோ தட் வி காட் இந்த இடத்துல எக்லான் ஃபார்ம் வந்துட்டு. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே வேறு ஏதாவது 0 வருமா? இல்லை. ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தடில் என்ன பண்ணிக்கணும், வி ஷுட் ஃபார்ம் த ஈக்குவேஷன் இல்லையா, சமன்பாடு வந்து நம்ம கொண்டு வரணும். அப்போ பேக்வேர்டு மெத்தடில் யூஸ் பண்ணால் எக்ஸு ஒய்யு இஜெட்டு இல்லையா. ஸோ 1 இஜெட் ஈக்குவல் டு 1, தட் இஸ் இஜெட் ஈக்குவல் டு 1 சொல்லி ஒரு ஆன்சர் கொடுத்துது. இது எக்ஸா ஃபஸ்ட் நம்ம ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்ததுக்கு 2x இல்லை, ஸோ 2y ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 41, தென் 9x ப்ளஸ் 3y ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 64. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2ல வி சப்ஸ்டிடியூட் 2y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 41 இம்ப்ளைஸ் 2y ஈக்குவல் டு 40, தட் இஸ் y ஈக்குவல் டு 20. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 20, தென் இஜெட்டோட வேல்யூ 1 சொல்லி கிடச்சிது. அடுத்தது ஈக்குவேஷன் 9x ப்ளஸ் 3 ஒய்க்கு பதிலாக 20 ப்ளஸ் இஜெட்டுக்கு 1 ஈக்குவல் டு 64. ஸோ 9x ப்ளஸ் 60 ப்ளஸ் 1 61 ஈக்குவல் டு 64. தேர் ஃபோர் 9x ஈக்குவல் டு, இது 64 மைனஸ் 61 3, தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 3/9 ஈக்குவல் டு 1/3. ஸோ வாட் இஸ் எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ இந்த கண்டுபிடிச்ச இந்த 3 ஆன்சர் நான் வழக்கமாக போடுற மாதிரி எக்ஸ் ஒய் இஜெட்னு போட்டேன். ஸோ அதை எல்லாத்தையும் மாற்றிட்டேன். எக்ஸுங்கிற இடத்துல ஏ, ஒய்ங்கிற இடத்துல பி, தென் இஜெட் அப்படிங்கிற இடத்துல சி அப்படின்னு சொல்லி வி காட் த 3 ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷனையும் எடுத்து நம்ம சரி இந்த 3 வேல்யூ எடுத்து அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ நமக்கு அட் டி ஈக்குவல் டு 15 இருக்கு இல்லையா. ஸோ ஸ்பீட் ஆஃப் த ராக்கெட் அட் டி ஈக்குவல் டு 15. அப்போ வி ஆஃப் 15 ஈக்குவல் டு ஏ வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணல. ஸோ ஏ ஈக்குவல் டு 1/3. டிக்கு நம்ம என்னென்னு போடணும், 15 ஸ்கொயர், தென் வாட் இஸ் பி வேல்யூ, பி ஈக்குவல் டு 20 இல்லையா. ஸோ 20 டிக்கு 15, தென் C ஈக்குவல் டு வாட், C ஈக்குவல் டு 1, C 1 பி 20, தென் திஸ் இஸ் 1/3. ஸோ ஈக்குவல் டு 1/3, இங்கே 225, இங்கே 300 ப்ளஸ் 1 301. ஸோ இது எதுவும் கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் பேலன்ஸ் 1, 15. ஸோ 75 ப்ளஸ் 301. ஸோ இதை ஆட் பண்ணினா 6, 7, 376. தேர்ஃபோர் வி ஆஃப் 15 ஈக்குவல் டு 376.
that is speed of the rocket at t equal to 15 equal to 376 miles per second.